ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்ஸாம் ஹண்ட்ரட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ தொழிலாளர் நலத்துறையில் முத்தரவை கொள்ளருக்கான இன்டர்வியூ லிட்டரை அனுப்பிட்டுருக்காங்க ஸோ அடுத்ததா டிஎன்சி டபிள்யூ டபுள்யூபி ஸோ கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் இப்போ இன்டர்வியூ வச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதில் எந்த மாதிரி என்ன கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பல தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கு கீழே உள்ள சோப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணாலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டாம் தேதி எக்ஸாம் எழுதியிருப்பீங்க முத்தரைக்குள்ள இருக்குது ஸோ அதுக்கான ரிசல்ட் பன்னிரெண்டாம் தேதி விட்டாங்க ஸோ அந்த ரிசல்ட் எந்த மாதிரி பார்க்க முடியும் அப்படின்னா அந்தந்த தொழிலாள்துறை ஆஃபீஸில் படிவம் எங்கே வாங்கினீங்களோ அங்கே போய் தான் பார்க்க முடியும் அந்த மாதிரி தான் வடிவமைச்சிருந்தாங்க ஸோ அதை வந்து நம்ம வந்து ரிசல் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதில் மதுரை மட்டும் கொடுத்துருந்தேன் இப்போ பல மாவட்டத்தை ஆட் பண்ணியிருக்கேன் தஞ்சாவூர் சென்னை கோயம்புத்தூர் திருச்சி அந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா உள்ள உள்ளவங்க வந்து நமக்கு அனுப்பலை ஒரு சில மாவட்டத்தில் உள்ள நண்பர்கள் மட்டும் பார்த்து அதை நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க ஸோ பார்க்காதவங்க நீங்கள் நேரில் போய் பார்த்துக்கோங்க ஸோ இப்போ அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதை அந்த பாஸ் பண்ணவங்களுக்கான இப்போ இன்டர்வியூ லெட்டர் வந்திருக்கு ஸோ இன்டர்வியூ லெட்டர் இருபத்தி இன்டர்வியூ வந்து இருபத்தெட்டாம் தேதி நடக்கிற மாதிரி இந்த லெட்டரில் நம்ம நண்பர் ஒருத்தருக்கு வந்திருக்கு ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேட் வரலாம் ஸோ இதை பார்த்துட்டு இருக்க அவங்களுக்கு கூட இது வந்திருக்கலாம் ஒருவேளை வராமல் கூட இருக்கலாம் ஸோ வரலன்னா ஒன்றும் இல்லை இருபத்தெட்டாம் தேதி தான் இன்டர்வியூ வைக்கிறாங்க ஸோ கொஞ்சம் லேட்டாக கூட வரலாம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு கூட உங்களுக்கு வரலாம் ஸோ வரலன்னா ஒன்றும் எனக்கு வரல எனக்கு வரலன்னு சொல்லிட்டு இருக்காதிங்க ஸோ கூடி சீக்கிரம் வந்துடும் நம்ம நண்பர் ஒருத்தருக்கு சென்னையில் இருக்கிறாரு அவனுக்கு வந்துருக்குது ஸோ அந்த லெட்டர்லேயே அட்ரஸ் கொடுத்துருவாங்க அந்த அட்ரஸ் போகிற மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம் ஸோ அவர் லெட்டரை பார்த்தா சொல்ல முடியும் ஸோ அதுக்கு பிறகு இந்த சான்றிஞ்சதெல்லாம் ஒரிஜினல் கொண்டு போகணும் அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் திறனறிவு தேர்வுக்கு அழைக்கப்படுகிறார்கள் அந்த மாதிரி கொடுத்துருக்கங்க ஸோ திறனறிவு தேர்வு அப்படின்னா என்னன்னு நான் கால் பண்ணி கேட்டதுக்கு ஸோ நார்மலாக திறனறிவுனா ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் அந்த மாதிரி தான் மீனிங் வருது கால் பண்ணி கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா இது வந்து இன்டர்வியூ தான் டெஸ்ட்னா கிடையாது அப்படின்ட்டாங்க ஸோ நான் காண்டாக்ட் நம்பரும் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஒர்க்கிங் அவர்ஸில் போய் கால் கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஸோ இந்த லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்னா ஸோ ஒரு ஒரு ஒன்பது சான்றிதழ் கொடுத்துருக்காங்க அதில் இந்த பிறந்த தேதி சான்றிதழ் ஸோ உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டுன்னா கன்ஃபார்ம் கட்டாயம் கிடையாது அந்த பிறந்த தேதி இருக்கிற ஏதோ ஒரு சான்றிதழ் மார்க்ஷீட்டோ டிசியோ நீங்கள் வந்து ஒரிஜினல் கொண்டு போய்க்கலாம் ஸோ கல்வி தகுதி சான்றிதழ் முன்னுரிமை கோரினிங்கன்னா முன்னுரிமை சான்றிதழ் சாதி சான்றிதழ் வேலைவாய்ப்பு பதிவட்ட அந்த இது ஒரிஜினல் கொண்டு போங்க கலேஜ் டாக்ஸ் அதுக்கப்புறம் நடத்த சான்றிதழ் ஸோ கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க ஸோ கான்டாக்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் படித்த இன்ஸ்டியூஷனில் போய் வாங்கிக்கோங்க இல்லைனா பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆஃபீஸர்ஸ் விஓ ஸோ இந்த மாதிரி ஆள்கிட்ட வாங்கிக்கோங்க ஸோ அடுத்ததான் உங்களோட எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஃப்ளாட் இருந்துச்சுன்னா அதையும் கொண்டு போங்கன்னு கே சொல்லியிருக்காங்க ஸோ அவ்வளோதான் ஸோ நம்ம நண்பருக்கு இருபத்தி எட்டாம் டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி இன்டர்வியூ நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க காலையில் பத்து மணிக்கு ஸோ உங்களுக்கு இது வந்திருக்கா ஸோ உங்களுக்கு வந்தால் எந்த இதில் வந்திருக்கு எந்த மாவட்டம் அதெல்லாம் கமெண்ட்டில் போடுங்க வரலனாலும் பரவாயில்ல வந்துடும் ஸோ அடுத்தது எல்லாரும் இந்த வேலைக்காக வெயிட் பண்ணியிருப்பீங்க தொழிலாள துறையில் வந்து நூற்றி எழுபத்தி ஏழு காலி பண்ணிடத்துக்கு எல்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஜூனியர் அஸிஸ்டண்ட் அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு ஸோ அதுக்கு இன்னும் வரல ஸோ வந்தால் இந்த நம்ம இப்படி அப்டேட் பண்ணியிருக்கிற மாதிரி தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கலாம் ஸோ எல்லாருமே யாருக்குமே தெரியாமல் போக வாய்ப்பு இல்லை ஸோ இது வந்து ஒரு ஜனவரி ஃபிப்ரவரியில் வரலான்னு எதிர்பார்க்குறேன் ஸோ அடுத்ததாக இப்போ பதினெட்டு பத்தொம்போது இருபது அந்த டேட்டில் வந்து கட்டுமான தொழிலாளர் நலவாரத்தில் இன்டர்வியூ இருக்குது ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த இன்டர்வியூவில் இந்த மாதிரி இன்றைக்கி நம்ம நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு அனுப்பியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி எந்த என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த மாதிரி தான் கேட்பாங்கன்னு அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க ஸோ அமைச்சர்களை பற்றி கேட்டிருக்காங்க ஸோ ஒட்டுமொத்த தமிழ்நாடு அமைச்சர்களை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு போங்க அதுக்கு தொழிலாளர் துறையை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு போங்க அது அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு ஸோ அது மட்டும் இல்லாமல் காமன் அமைச்சரவை அதாவது பிரதமர் குடியரசுத் தலைவர் யார் தலைமை தேர்தல் அதிகாரி யார் இந்த மாதிரி கொஞ்சம் உயர் பதவியில் இருக்கிறவங்க அவங்க கொஞ்சம் பார்த்துட்டு போங்க அதுக்கப்புறம் ரீசெண்ட் இஷ்யூ நே இப்போ கரெண்டாக என்னென்ன பிரச்சனை நடந்துருக்கும் ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டு போங்க அதுக்கப்புறம் இப்போ பேசிக் ஜென்ரல் நாலேஜ் லைட்டாக பார்த்துட்டு போங்க அவ்வளோதான் அதை பற்றி அதை வச்சு தான் இன்றைக்கி கேட்டிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ